ஃபவுண்டர்ஸ் இங்கே பாருங்கள், எர்த் கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எந்த விதமான சால்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலும் நாங்கள் க்ளீன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மளோட வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷலாக வந்து நமக்கே லைவ் டெமோ காமிக்க போகிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு தடவை வியூ இந்த பாத்ரூம் வந்து வியூ பண்ணிக்கோங்க, எவ்வளோ சால்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த சால்ட் ஸ்ட்ரெயின்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஒரு ரெண்டு சொல்யூஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து மஸ்க், அப்புறம் இன்னொன்று வந்து HSR அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு சொல்யூஷன்ஸும் யூஸ் பண்ணி எப்படி இதை சூப்பராக ஆக்குறாங்கன்னு பார்க்கலாம். எப்பவுமே மஸ்க் எதுக்கு முதல் போட்டு யூஸ் பண்ணுறோன்னா, ஏதாவது ப்ளீச்சிங் போட்டு ஏதாவது போட்டுருந்தாங்கன்னா இதை போட்டு க்ளீன் பண்ணும்போது ஸ்மெல்லே தான் வராது. ஓகே ஓகே, முதல்ல ரிமூவ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் HSR யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, லிக்விட் உள்ள தான் பண்ணணும். லிக்விட் போட்டுட்டு இந்த லிக்விட் எடுத்துகிட்டு டேப்பில் போட்டு அப்படணும். போட்டு எல்லாமே வரும் சோடியம், இப்போ இந்த கொரோனாக்கெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, எல்லாமே வந்து ப்ளீச் லிக்விட் தான். அது கூட டேட்டா ஹைட்ரோக்ளோரிக் கம்பைன் ஆகும்போது குளோரின் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால மஸ்க் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாகவும் ஸ்மெல்லாம் வராது. பிஃபோர் வாஷ் மாதிரி? ஆமாம். ஓகே, ஒரு சேஃபர் இருக்குது. ஓகே, இதில் பண்ணும்போது எல்லாம் சேஞ்ச் இதுலேயே வந்துடும் மோஸ்ட்லி. ஓகே ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் நீங்கள் மஸ்க் மட்டும் தான் யூஸ் பண்ணிங்க, சிதா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே ஓகே, பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே மஸ்க் பண்ணணும். ஸ்டிக்கி சேஞ்ச் தான் இதே வந்துடும். ஏன்னா இப்போ சால்ட்டுனால வந்து ஸ்டிக்கி லேயர் இருந்ததுன்னா HSR போட்டால் எடுக்காது, தடுத்துடும். இது போட்டு அதை எடுத்துகிட்டு போட்டோம்னா அந்த சால்ட்டு மேலே போனோம்ல, அதுக்கு ஒரு பாசி பிடிச்சா போல போட்டால் அதெல்லாம் வந்து வருது. இது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தரவாகும், கொஞ்சம் போட்டாலே இவ்வளோ வந்துட்டு ஒரு பாட்டு ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம். பாத்ரூம் க்ளீனர் பாட்டில் எதாவது இருந்ததுன்னா அதில் எதுனா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலே நல்லா யூஸ் ஆகும். இது போயிட்டு இப்போ உப்பு மட்டும் தான் நிற்கும் தனியாக ரஃப்பா. இப்போ இந்த சொல்யூஷன் வந்து கையில் பட்டாதது ஆகுமா? நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணுறீங்களா? கையில் பட்டா சேஃப்டிக்காக, கையில் பட்டா இதான் வந்து ஹைஜீனிக் படி போடணும். ஓகே, இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஓப்பன் ஹவுஸ்லாம் அங்கே பண்ணிக்கும். ஓகே ஓகே, இதை போய் வாட்டர் லெவல் கம்மி பண்ண நிறைய பேர் கேட்பாங்க, க்ளீன் பண்ண மாதிரி வாட்டர் லெவல் ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் லெவல் கம்மி பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுற மாதிரி. அதுவாக அதுக்காக தான் ப்ரெஷ்ஷு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருப்பாங்க. இதான் லெவல் கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் க்ளீனே பண்ண முடியும். இடத்தை இதை அப்ளை பண்ணாலே இது ஊற வைக்கணும், சோக்கிங் ஆச்சுனாலே போதும் ஓரளவுக்கு. ஸ்டிக்கி ஸ்டெயின்ஸ் எல்லாமே மஸ்ட்டாக வந்துடும், இந்த சோப் ஸ்டெயின்ஸு மாய்ச்சரில் வரும்ல அந்த மாதிரி பிசு பிசுவாக இருக்கிறது எல்லாமே இதில் வந்துடும் மோஸ்ட்லி. அந்த சால்ட் ஸ்டெயின் மட்டும் தான் வச்சு தான் போடணும். இதெல்லாமே உங்களுக்கு பாருங்க, இதெல்லாம் பிசு பிசு விஷயம் கலந்துச்சு பார்த்தீங்களா, இப்பயே கரைய ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நீங்கள் இங்கே பண்ணுறதுக்குள்ள அங்கே ஊறிட்டு இருக்கோம், அது ஊற ஆரம்பிச்சிடும். மொத்தம் HSR அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணக்கூடாது, இதுலேயே முடிச்சிடணும். இதில் போகாத மட்டும் HSR வந்து திருப்பி மாஸ்க் போட வேண்டிய வாய்ப்பு இருக்கும். இப்போ கம்மியாக HSR திருப்பி தண்ணி பிடிச்சிக்கோங்க. இது பிடிக்க பிடிக்க வந்துட்டே தான் இருக்காது ஓகேங்களா. நம்ம அந்த லிக்விட் ஊற்றினது தான் உணவு பிடிச்சிட்டு இருக்கோம். அது வீட்டில் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி ஃபோம் வரும், இது தண்ணி இங்கே போடுறது நல்லாயிருக்கு. ரொம்ப மோசமாக இருக்கிறது தான் ஃபோமே வராது, ஆனால் சார் அதிகமாக இருந்தால் ஃபோம் வராது சார். மஸ்க்கு கூட செம்ம ஸ்மோக்லாம் வரும். இது இல்லை, இது இது வந்து நம்ம இப்போ கை இருக்குன்னு வச்சுக்கலாம், கை கூட போடலாம் புரியுதுங்களா, ஒன்றெல்லாம் ஆகாது. ஆனாலும் ஓப்பன் ஊற்று லேடிஸ்க்குலாம் வெட்டி காய் வைப்போம், காய்கறி வெட்டுவாங்கல்ல அவங்களுக்கு தான் எரியும் காய் வந்ததுன்னா அப்படின்னு கை போ, அதுதான் கை போட விடாமல் கையில் பட்டால் தோல் கொஞ்சம் வாசணும், ஒன்றெல்லாம் ஆகாது புரிஞ்சுக்கலாம், ஒன்றெல்லாம் ஆகாது. அதனால் வெட்டு காயம் தான் எரியும். இருந்தாலும் அது இயக்கம் சப்போஸ் பொங்கல்லாம் வச்சா தான் போடக்கூடாது, மக்கு தான். ஓகே, நீங்கள் ஊற்றி ப்ளீச் மாதிரி ஏதாவது இருந்தால் தான் பொங்கும் இல்லையா? அப்படிதானே? ஆமாம் ஆமாம், ரொம்ப இதுவாகும். ஓகே ஓகே, இது ஒண்ணும் இல்லை, இது ஒண்ணுமே இல்லை, இது லைட்டா இருக்குறதால இப்படி பொங்குது. வீட்டுல பண்றவங்க இவ்வளவு எல்லாம் ஊத்த கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும்.
ஊத்தினா லைட்டா இதுவாச்சுல பொங்குச்சுல அவ்வளவுலாம் பண்ணக்கூடாது. நம்ம ப்ரொஃபஷனல் கலர் அதெல்லாம் ஊத்திடும் ரெடிமா. வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். அப்ளை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ண உங்களுக்கு சிக்கலாம் இருக்காங்க. அர்ஜென்ட் தேவை இல்லை. வீட்டுக்கு காலேஜ் பண்ணிக்கலாம். போயிடுச்சு இருந்த இடம் மட்டும் தான் லேட் ஆகும். இப்போ டேப்ல சில பேர் டேப்லாம் ஊற்றலாம் ஊற்ற ஊற்றக்கூடாது மாதிரி. ஓகே ஓகே அங்கெல்லாம் நிறைய பொங்கலுக்கு ரொம்ப இருக்கு. எல்லாம் வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. எதுக்கு இங்கே போட்டு விட்டுருக்கோம். இது க்ளீன் பண்ண போனோம்னா அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடணும். அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி விடணும். ட்ரைன் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக போயிடுச்சுல அதுக்கப்புறம் தான் லிக்விட் பண்ணணும். கொஞ்சமாக கொஞ்சம் கூட போதும். அது பண்ண உள்ளே க்ளீனாக ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்துருவோம் உள்ள போட்டு அப்படியே. ஏன்னா கடைசியாக நம்ம பண்ண முடியுதான். இது போல ஒன்று ஒன்று சின்ன டைம் ஆகிடும். அதனால ஊற்றி விட்டோம். ஊற்றி விட்டு மொத்தமாக பண்ணிட்டு மிஷின் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ அங்கே துணி போட்டுருவோம்ல அதை அப்படியே எடுக்கலாம் பாருங்க. துணி போட்டுருவோம் அப்படியே கட் பண்ணாமல் எடுக்கலாம். ஓகேங்களா தெரிஞ்சுங்களா எவ்வளோ இருந்துச்சு தெரிஞ்சுங்களா. என் துணி பட்ட இடத்துல போயிடுச்சு. ஆமாம் இப்போ அதே துணியே திருப்பி இங்கே போட்டு விடுங்க. அதுதான் அதே துணியாக லிக்விட் இருக்கும். ஓகே ஒரு வீக் ஒரு செவ்வளோ சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூம் மட்டும் இல்லை நம்ம இந்த மாதிரி சிங்க் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அந்த ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் சிங்க்லேயும் பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து க்ளீன் பண்ண போகிறாங்க. க்ளீன் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Thank you.
எர்த் கம்பெனியோட மஸ்க் அண்ட் HSR சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறத விட நீங்களே ஃபஸ்ட்டு ஒரு பா நாங்கள் வந்து வீடியோவாக எடுத்து பண்ணுறோன்னா நம்மளோட ரூம்ஸ் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதை விட நம்ம பாத்ரூம்ஸை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பட் இந்த சால்ட் ஸ்டெயின்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இனிமேல் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடுச்சு, நீ அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆகுது. ஸோ கையிலலாம் பட்ட ஏதாச்சும் ஆகுமான்னு கேட்டால் அதுவும் எதுவுமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மஸ் சொல்யூஷன் ஒன்று பார்த்தீங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் இந்த பிசு பிசுன்னு இருக்கிற ஸ்டெயின்ஸை கூட க்ளீன் பண்ணலாம், இந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணலாம், இந்த பூஜை ரூமில் இருக்க பாத்திரங்களை கூட க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து கூரியர் பண்ணிடுவாங்க. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா ஏரியா வைஸ் வந்து டீலர்ஸ் இது பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டேட் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரும் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டினாலும் கால் பண்ணுங்க, காண்டாக்ட் பண்ணுங்க, வந்து பண்ணலாம் நீங்களும் பிஸ்னஸ். ஓகே ஓகே, இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. யாராவதுக்கு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், யங்ஸ்டர்ஸ்க்கும் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி யூஸ்ஃபுல் யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூபர் ஏதாவது ரிவ்யூ பண்ணணும்னா பண்ண சொல்லலாம், பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அவரே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரே தான் லைவாக டெமோ காமிச்சார். இதை வந்து நீங்கள் நம்பலனாலும் ஏதாவது ஒரு யூடியூபர் இல்லை, இப்போ நாங்கள் இருக்கிற வந்து வெள்ளூர், இப்போ நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு இதை வந்து பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் வந்து டைரெக்டாகவே பண்ணி உங்களுக்கு லைவான டெமோ வந்து காமிப்பார். Thank you.